இன்றைக்கு ஆறாவது வருஷம் முடிந்தது. ஏழாவது வருஷம் தூக்கத்தில் பசங்க பள்ளிகளுக்காக நம்ம பண்ணணும்னு ஆரம்பித்தோம். முதல் வருஷம் ஆரம்பிக்கும் போது 15 பள்ளிகளை ஆரம்பித்து அந்த பிள்ளைங்க இன்றைக்கி 102 பிள்ளைகள் வரைக்கும் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது தவிர ஃபவுண்டர் அவர்கள் படித்த மற்ற கல்லூரிகளிலும் ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கே ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்கவங்க அவர் டைரக்டர் பாரதிராஜா, அவர் அருகாமையில் நம்முடைய பிரின்ஸிபல் மிஸ்டர் பழனிவாசன், அவங்களுக்கு பக்கத்தில் மிஸ்டர் ரவி சொக்கலிங்கம், ஃபவுண்டர் ஆஃப் சர்வீஸ் சொசைட்டி. ரவி சொக்கலிங்கம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ரவி சொக்கலிங்கத்தோட அம்மா ஆச்சி நாங்கள் எல்லோரும் கூப்பிடுவோம். மிஸ்டர் ரவி சொக்கலிங்கமோட மனைவியும் வந்திருக்காங்க. அவங்க வந்து விசிட்டர்ஸோட விசிட்டர்ஸாக சேர்ந்து நான் வந்து கலையை ரசிக்கணும் அப்படின்னு வெளியே உட்காந்துருக்காங்க. நாங்கள் அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்னொருத்தங்க எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பிள்ளைங்க, அவங்க லெரின்ஸ் டீச்சர். ஏன் அவங்க ஸ்பெஷலாக உட்காந்துருக்காங்கன்னு அப்படின்னா, நாங்கள் ஆரம்பித்தது முதல் கொண்டு இன்றைய தேதி வரைக்கும் எங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணி எங்களுக்கு அவ்வளோ உதவியாக இருந்தவங்க. என்ன ஒன்றுனா, இந்த மே மாதம் 31ஆம் தேதி அவங்க ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அவங்க இந்த ஸ்கூல்லேருந்து போகிற மாதிரி இருக்கலாமே தவிர நாங்கள் அவங்கள விடுற மாதிரி இல்லை. அதனால் அவங்களுக்கு ஹானர் பண்ணுறதுக்காக நான் அவங்கள வரவருக என்று வரவேற்கின்றேன். Now I request our founder, Mr. Ravi Chokulingam, to give a few words. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் ரவி சொக்கலிங்கம். இதே ஸ்கூலில் 1977 எஸ்எல்சி படித்து முடித்தேன். என்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, என் கூடவே படித்து 1st ஸ்டாண்டர்ட் என் கூடவே படித்து இன்றைக்கி வாழ்க்கையிலே சாதித்து கொண்டிருக்கும் என் நண்பர் ஈஸ்வர்லால், நண்பர் இசா, நண்பர் வெங்கட் பால, நண்பர் ரகுநாத், நண்பர் ராமகிருஷ்ணன், சந்தியா மேடம், நாங்கள் எல்லாமே 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படித்தோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதி வேற வேறு இடத்துக்கு போனாலும் இன்றைக்கி எல்லாருமே நண்பர்களாகவே அதே காண்டாக்டில் இருக்கோம். நான் 77 படிப்பு முடித்ததுக்கப்புறம் சென்னையிலே டிப்ளமா படிச்சுட்டு பிஎஸ்என்எல்ல சிவில் இன்ஜினியராக மைசூரில் ஒர்க் பண்ணேன். 25 வருஷம் ஒர்க் பண்ணேன். சில விஷயம் சொல்லணும். எதுக்குன்னா, டிப்ளமா முடிச்சுட்டு பிஎஸ்என்எல் சேர்ந்ததுக்கப்புறமும் மறுபடியும் வாழ்க்கையில் அது டிப்ளமா பத்தாது, வாழ்க்கையில் முன்னேறணும், மறுபடியும் வேறு லெவலுக்கு போகணும்னு சொல்லி மைசூரில் சேர்ந்ததுக்கப்புறம் பிஇ படித்தேன். பிஇ படித்து 24-25 வருஷத்துக்கு அப்புறம் அதுலேயும் ஒரு ஸ்டாக்னேஷன் வந்ததுக்கப்புறம் சரி வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகும்போது மறுபடியும் பிஇ பத்தாது, பிஇ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பத்தாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எம்பிஏ அப்புறம் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கோர்ஸ் படித்து துபாய்க்கு போனேன் 2006ஆம் வருஷம். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அமெரிக்கன், ஆஸ்திரேலியன், இங்கிலாந்து, ஈஜிப்ட் அவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கூடையும் போட்டி போடுற மாதிரி நம்ம தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்னு அப்புறம் அங்கேயும் அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் குவாலிட்டியில் ஒரு கோர்ஸ் படித்தேன். அப்புறம் ஆடிட்டரிங் ஒரு கோர்ஸ் படித்தேன். இப்பவும் ஒரு கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். இது எல்லாமே வந்து நான் எவ்வளோ படித்தேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நீங்களும் அதே மாதிரி படித்து சாதிக்க முடியும்ன்றது சொல்கிறதுக்கு தான். மறுபடியும் சொல்கிற மாதிரி 11th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். யாருமே வந்து நாங்கள் யாருமே வந்து வானத்திலேருந்து வந்த தேவதூதர்கள் கிடையாது. உங்களை மாதிரி இந்த ஸ்கூலில் இதே ஆடிட்டோரியமில் இதே இடத்துல படித்து வளர்ந்து விடாமுயற்சியும் அதோட உழைப்பும் சரியான உழைப்பும் கொடுத்தா யாருமே எந்த லெவலுக்குமே போகலான்றதுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். நாளைக்கு நீங்களும் இதை விட பெரிய லெவலுக்கு போக முடியும். அந்த சந்தான படத்தோட காமெடி டைலாக் மாதிரி தான், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அவ்வளோதான். தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ், நோ பெயின் நோ கெயின். எதுக்குமே நீங்கள் தகுதியான சரியான உழைப்பையும் கன்சிஸ்டண்டாக கொடுத்துட்டு இருந்தால் யாருமே சாதிக்க முடியும்.
அதனால தான் எங்களோட நண்பர்கள் அவர் கத்தார்ல இருந்து வந்திருக்காரு இசாஸா அவர் எல்லாரும் பிஸியான நண்பர்கள் எதுக்கு கூட்டு வந்திருதுன்னா வேற யாரையோ கல்பனா சாவ்லா அது எல்லாருமே தெரியும் அது வேற யாரையோ முன்ன பின்ன தெரியாத எக்ஸாம்பிள் காமிக்கிறத விட லைவ் எக்ஸாம்பிள் கடத்தா காமிச்சா உங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு தான் இவங்களையெல்லாம் வரவேச்சிருக்கிறது இந்த இவ்வளோ நாங்கள் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2012 வருஷம் சரி நமக்கு வந்து எல்லாமே சமுதாயத்துலேருந்தே கிடைக்குது யாரோ கட்டின பில்டிங்கு நம்ம உட்காந்து படிச்சுட்ருக்கோம் யாரோ தைச்ச ட்ரெஸ்ஸு நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம உபயோகப்படுத்துறது எல்லாமே வந்து சமுதாயத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ நம்மளும் நம்மளால் முடிஞ்ச சமுதாயத்தை ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி நான் வெங்கட் பாலா சந்தியா ஈஸ்வர்லா நாங்கள் வந்து HM பழனிவாசன் சாரை கன்சல்ட் பண்ணோம் அப்போ அவர் சொன்னார் ஓகே பில்டிங்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது முதல் முக்கியமான தேவை வந்து படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை என்ரோல் பண்ணணும் ஏன்னா 6th வந்து ஒரு 80-100 பேர் சேர்த்தா தான் 10th + 2 வரும்போது ஒரு 60-70 பேராது இருப்பாங்க ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்ட்ரென்த்து கொண்டு வரணும் அப்புறம் நடுவில் அவங்களோட ஃபீட்பேக் படி 8th-9th அப்புறம் நிறைய ட்ராப் அவுட்ஸ் ஆகுது சில பேர் பிள்ளைங்களை வேலைக்காக கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த இதெல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் எல்லா பேரண்ட்ஸ்லையும் நான் சொன்னதேன் 6th சேர்ந்ததுக்கப்புறம் +2 முடிந்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் படிக்க நிற்க வைக்காதீங்க படிப்பு சொல்லிக் கொடுக்க நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க படிக்க வைக்க நாங்கள் இருக்கோம் உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு உங்களை விட நல்லா வரணும் இந்த வறுமை அப்புறம் வாழ்க்கை தரம் நாளைக்கு எல்லாம் உயரணும்னா அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் உங்கள் பிள்ளைங்க படித்து நாளைக்கு நல்லபடியாக வந்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த தலைமுறைக்கும் அந்த அவங்க வந்து அதை விட நல்லபடியாக படிப்பாங்க ஸோ அந்த படிப்பு வந்து ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை தலைமுறையாக நம்ம கொடுக்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் கேட்டேன் குடும்பத்தின் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த காலகட்டத்திலும் படிப்பை நிறுத்தாதீங்க நாங்கள் +2 வரைக்கும் படிக்கிறதுக்கு நாங்கள் இதாக இருக்கோம் +2 முடிந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னா மேல் படிப்புக்கு அதுக்கும் உதவி பண்ண தடையாக இருக்கும் எங்கள் அம்மாலாம் இதெல்லாம் கஷ்டப்பட்டு படித்தது நானும் என்னோடய தம்பி நிகில் ரவி நிகில் முருகன் எங்கள் அம்மா எங்களுக்கு ஊக்குவிச்சு படித்து வைக்கிறதுனால தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அதே மாதிரி ஒரு தாய் தந்தையோட ஊக்குவிப்பு ஒரு குழந்தைக்கு மிக மிக பெரிய விஷயம் தாய் தந்தை சொல்கிற மாதிரி எந்த குழந்தைக்கும் வேறு யார் சொல்கிறதையும் அக்செப்ட் பண்ண முடியாது ஸோ திருப்பியும் சொல்கிறது அதே தான் எந்த காலகட்டத்திலும் எந்த நேரத்திலும் படிப்பை நிறுத்தாதீங்க நாங்கள் 2012 வருஷம் ஆரம்பித்து இது 6th வருஷம் பண்ணிகிட்ருக்கோம் 15-20 ஸ்டூடெண்ட்ஸில் ஆரம்பித்து இது வரைக்கும் இப்போ 82 ஸ்டூடெண்ட்ல படிக்க வச்சுட்ருக்கோம் இதுவரைக்கும் ஒரு 350-400 பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவுக்கு இது நானும் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் ஈஸ்வர்லா அல்லது நிறைய நண்பர்கள் ஏன்னா மனுஷனாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணும் எல்லார் மனசுலையும் ஒரு ஈரம் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு பட் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு லீடு எடுத்து முறையா செஞ்சு இந்த இடத்துல இந்த தேதியில இந்த மக்களுக்கு இது பண்ணணும் உதவி கரெக்டா போய் சரியான கொடுக்கிற பணம் கொடுக்கிற தொகை வந்து சரியான இடத்துக்கு சரியான முறையில் உபயோகப்படுத்துன்னு அவங்க நம்பிக்கை வந்ததுன்னா நிறைய பேர் உதவி பண்ண ரெடியா இருக்காங்க நான் ஆரம்பிச்சப்ப ரெண்டே விஷயம் முடிவு பண்ணேன் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட போய் எனக்கு டொனேஷன் வேணும் அன்பளிப்பு வேணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பணம் கொடுக்கணும்னு கேட்கக்கூடாதுன்னு இருந்தேன் ஆண்டவன் பிளெஸிங்னால இதுவரைக்கும் அதே மாதிரியே வந்துட்டுருக்கேன் நான் ICF ஸ்கூலில் வருஷம் வருஷம் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஏப்ரலில் ஒரு மெயில் போடுவோம் அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே நிறைய நண்பர்கள் நிறைய நல்ல மனித உள்ளங்கள் நல்ல மனித நேயம் உள்ளவர்கள் எல்லோரும் வந்து நல்ல காரியத்துக்கு பண்ணுறீங்க உங்கள் நீங்கள் பண்ணுறதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் உங்கள் பிள்ளைங்க படிக்கிறதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த வருஷம் 10th and +2 நல்ல ரிசல்ட் வந்திருக்கு ஸ்கூலுக்கு வருஷ வருஷம் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அதுக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் மிஸ்டர் பழனிவாசன் அந்த கடைசி ஹீரோல இருக்க எல்லா டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் இவங்க எல்லாம் நல்ல உங்களுக்கு வந்து திறமை வாய்ந்த நல்ல உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் கிடைச்சிருக்காங்க இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க வாழ்க்கையில் முன்னேறுங்கள் இன்னும் மேலும் மேலும் முன்னேறுங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் திரும்பிக்கு நான் கேட்க போகிறது ஒரே ஒரு விஷயம் வட்டம் கொடுப்பீங்களா நான் ஏதாவது கேட்டால் கொடுப்பீங்களா பசங்க நாளைக்கு வாழ்க்கை படிப்பு முடிந்து வாழ்க்கையில் நீங்களும் உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ
நீங்க வசிக்கிற இடத்துல ஏதாவது ஸ்கூல்லையோ யாரு தேவைப்பட்ட மாணவர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். இது ஒரே ஒண்ணுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கறது. அந்த உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க தகுதியை நீங்க வளர்த்துக்கோங்க, முன்னேறுங்க, எல்லாரையும் முன்னேற்றத்துக்கு வழி செய்யுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு இனிய விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வருகை புரிந்துள்ள இயக்குனர் இமயம் உள்ளிட்ட அதையினை வணங்கி, இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்ற ரவி சொக்கலையும் மற்றும் எஸ்டிஎஸ் அமைப்பு சார்ந்த அன்பர்களையும் இந்த நேரத்தில் நான் நன்றி அறிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் நாம் அனைவரும் அறிந்தவர். முக்கடலும் சங்கமமாகும் குமரி முனை போல இயலான கவிப்பேரரசு, இசையான இசைஞானி, நாடகமான இயக்குனர் இமயம் என்ற முத்தமிழும் சங்கமிக்கும் எங்கள் சீர்மிகு தேனி மாவட்டத்துக்காரர் நமது இயக்குனர் அவர்கள். நான்கு சூழலுக்கு உள்ளே இருந்த சினிமாவை நாடறிய செய்தவர், சிம்லாவிலே சுட்டித்திருந்த கேமராவை எங்கள் வருஷ நாட்டு கராட்டை நிலையம் வீரபாண்டியன் வயக்காடுகளிலேயும் வைகை நதிப்பாயும் வரப்பு மடிகளையும் சுட்டவிட்டவர், காலத்தை கிமு கிபி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பது போல சினிமாவை பாமு பாப்பி பாரதிராஜாவுக்கு முன்பு பாரதிராஜாவுக்கு பின்பு என பிரித்து நிரூபித்து காட்டியவர். இவரது முதல் படமான 16 வயதினிலே 1977 வெளிவந்தபோது எனக்கும் வயது 16. எத்தனை முறை நான் படத்தை பார்ப்பேன் என்பதை எனக்கே தெரியாது. முதல் படத்திலேயே முத்திரைகள் பல படைத்தவர். கிழக்கே போகும் ரயிலேறி வந்தாலும் இவரது அலைகள் இன்னமும் ஓயவில்லை. இதற்கு பிடித்த சிவப்பு ரோஜாக்கள் என்றென்றும் நிறம் மாறாத பூக்கள். இவர் 5வதாக புதியதொரு வேதம் எழுதியவர். பாரதி கண்ட புதுமை பெண்ணை நம் கண்முன்னே காட்டியவர். கிராமத்து உறவு முறையை கிழக்கு சீமையின் மூலம் காட்சியாக தந்தவர். ஆசிரியை மாணவர் அன்பை கடலோர கவிதையாக படைத்தவர். கல்லுக்குள்ளேயும் ஈரம் உண்டு என நிரூபித்து காட்டியவர். தன் மனைவிக்காக தாஜ்மஹால் கட்டியவன் ஷாஜகான். ஆனால் தன்னை ஈன்றெடுத்த கருத்தம்மாவுக்காக ஒரு காவியம் படைத்தவர். அதற்கான தேசிய விருதை அந்த கருத்தம்மா கையாலேயே வாங்க செய்தவர். இவர் ஒரு திரைப்பட பல்கலைக்கழகம், இதில் பயிற்சி எடுத்த 11 பேர்கள் இயக்குநர்களாக இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கின்றனர். இவரது படைப்புகளெல்லாம் காலத்தால் அழியாத கோலங்கள். நடிகர் திலகத்துக்கு நடிப்பை சொல்லிக் கொடுத்ததன் மூலம் திரைப்படத்துறையில் என்றென்றும் முதல் மரியாதை பெறுபவர். தேசிய விருதுகள் 6, ஃபிலிம் பேர் விருதுகள் 4, மாநில விருதுகள் 3, நந்தி விருதோடு பத்மஸ்ரீ விருதம் பெற்றதோடு தமிழர்களின் நெஞ்சினிலே இயக்குனர் இமயம் என்ற சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர். இவர் எங்கள் ஊர்க்கார் என்பதிலே எங்களுக்கெல்லாம் பெருமை. எங்கள் மண்ணின் மைந்தர், தமிழ் நெஞ்சங்களுக்கெல்லாம் பெருமை. இயக்குனர் இமயத்தை வருக வருக வன இரு கரம் கூட்டி வரவேற்கின்றேன். அடுத்ததாக எங்கள் அன்பு சகோதரர் ரவி சொக்கலிங்கம் இயக்குனர் இமயம் அவர்கள் இதுவரை இயக்கிய திரைப்படங்கள் 33. எனது ஆசிரியர் பயன் அனுபவமும் 33 வருடங்கள். எனக்கு தான் 33 வருஷம் ஆசிரியராக இருக்கேன். எனது அனுபவத்தில் இவரை போன்றதொரு மாணவரை
கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. தான் பயின்ற பள்ளியின் மீது இவர் கொண்ட அன்புக்கு எல்லை இல்லை. கடல் கடந்து துபாய் சென்ற போதும் இவரது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருப்பது நமது ஐசிஎஃப் பள்ளிதான். தான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் என்பது பழமொழி. ஆனால் இவரோ தான் சம்பாதித்த செல்வத்தை எல்லாம் நமது பள்ளி ஏழை மாணவர்களுக்காக வாரி வழங்குவதிலே பேரின்பம் அடைபவர். இவரை மகனாக பெற்றதற்கு எங்கள் ஆட்சி அடையும் இன்பத்தை விட இப்படிப்பட்ட ஒரு மாணவரை உருவாக்கியதற்கு ஆசிரியர்களாய் நாங்கள் எல்லாம் பெறுவதோ பேரின்பம். இவரும் இவருக்கு உறுதுணையாக ராமனுக்கு லட்சுமணி போல விளங்கி வரும் நிகில் முருகனையும் வெங்கட் பாலா மற்றுமுள்ள எஸ்டிஎஸ் அமைப்பு நிர்வாகிகளுக்கும் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்மங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன். இந்த எஸ்டிஎஸ் அமைப்பை பற்றி நமது பள்ளி மாணவ மாணவிகள் மிகவும் அறிந்ததுதான். சகோதரர் ரவி அவர்கள் சொன்னது போல நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் நல்ல முறையில் படித்து உங்களது பெற்றோர்களுக்கும் நீங்கள் படித்த பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். உங்களது பெற்றோர்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த ஒரு மாணவனும் மாணவியும் தன்னுடைய படிப்பை இடையிலே நிற்கக்கூடாது நிறுத்தக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நம்ம எஸ்டிஎஸ் அமைப்பும் சரி மற்றுமுள்ள சில அமைப்புகளும் நமது பள்ளி மாணவர் குறிப்பாக நமது பள்ளியை பொறுத்தவரை நண்பர் ரவி அவர்கள் படிக்கின்ற காலத்திலே இந்த பள்ளியானது முழுக்க முழுக்க ஐசிய பாலை தொழிலாளர்கள் பள்ளியாக இருந்தது. இப்பொழுது அவர்களெல்லாம் மசீதா வந்த காரணத்தினால் அவர்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கும் சிபிஎஸ் கோலிங் பள்ளிகள் செல்கிற காரணத்தினால் நமது பள்ளி அரசு பள்ளி என்ற காரணத்தினால் நமக்கு அருகே உள்ள அம்பேத்கர் நகர் காந்தி நகர் என்ற பகுதியிலிருந்து தான் பெரும்பாலும் கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் தான் இங்கே படிக்க வருகின்றார்கள். அந்த மாணவர்களை நாங்களும் என்னை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களும் மிகுந்த முயற்சியோடு செய்து இந்த வருடம் 97% வெற்றியினை பெற்றுள்ளோம். ப்ளஸ் டூவில் 1140 மதிப்பெண்கள் பெற்றுள்ளோம். நிச்சயமாக வருகின்ற ஆண்டில் எங்களது இலக்கான 100% அடைந்தே தீருவோம். அதற்காக ஆசிரியர் பெருமக்களும் எங்கள் நிர்வாகமும் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செய்கிறார்கள். எஸ்டிஎஸ் அமைப்பு போன்ற பல்வேறு அமைப்புகளும் எங்களுக்கு உதவி பெறுகின்றன. மாணவ செல்வங்கள் இந்த உதவியை நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவர் மாற்றிருக்கணுங்க. சகோதரர் ரவி சொன்னது போல நீங்களும் நாளைக்கு இந்த மேடலில் உட்காரணும். இதே போல நீங்களும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அப்பயும் ஸ்கூல் இருக்கும், இந்த ஸ்கூல் எங்கேயும் போயிடாது, ஐசிஎஃப் பள்ளி நிரந்தரமாக இங்கே இருக்கும். நம்ம ரவியை போல நீங்கள் நாளை பெரிய ஆளாகி வாழ்க்கையிலே சம்பாதிக்கின்ற காலத்திலே நீங்கள் சம்பாதிக்கின்ற ஒரு சிறு தொகையினை இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக செலவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்துள்ள விருந்தினர் அவர்களை வரவேற்கிறேன். என்னுடைய நண்பர் திரு ரவி சொக்கலிங்கம் அவர்கள் அனைத்தையும் இங்கு பகிர்ந்து விட்டார். ஒரே ஒரு சிறிய வார்த்தையை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நாம் படித்து கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய விண்ணப்பம். உங்களுடன் உங்களை பெற்றது பெற்றோர், உங்களை வளர்த்தது அவர்கள், ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்ல வழி காட்டுகிறார்கள். இதுபோல் எஸ்டிஎஸ் போன்ற சிறு அமைப்பு இப்பொழுது பெருகி இதுபோல் உதவிகளை நிறைய செய்து கொண்டிருக்கிறது. பட் இருந்தாலும் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடன் கூடவே கொண்டு செல்ல வேண்டியது, கொண்டு சென்றாலும் எங்கும் சிறப்புடன் இருக்க வேண்டியது கல்வி செல்வம். இந்த கல்வி செல்வம் நீங்கள் மேலை நாடுகளிலோ எத்தனை நாடுகளிலோ எத்தனை ஊர்களுக்கு சென்றாலும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது தவிர வேற என்ன சொல்லணும்னு தெரியல. இங்கே இயக்குநரையும் இமயம் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வந்து மீதி உங்களுக்கு பயனுள்ள வரையில்
அவருடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என கருதி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். இன்றைய இளைய சமுதாயம் வந்து பெரிய அளவில் பண்ணணும், சின்னதாக பண்ணுறதை பெருசாக்கணும், ஒரு துளி பழைய துளியாக்கி அதை கடலாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த டீம்லேயே ஒருத்தர் வந்து ரொம்ப சாதாரண உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1972 பேட்ச்லேருந்து 2011 பேட்ச் வரைக்கும் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்கணும்னு ஒரு பெரிய முடிவோடு ஒருத்தர் வந்து உட்காந்துட்டுருக்காரு. அவரை வந்து கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். திரு ஈஜாஸ் அவர்கள், அவர் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்காங்க ஐசாட்னு சொல்லிட்டு, ஐசிஎஃப் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன், அதில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கார். அவர் சில வார்த்தைகள் உங்களோட கலந்துப்பார். வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வெங்கடண்ணா. நான் ரொம்ப சின்ன பையன், இவங்க செட்டில் எல்லாம் எனக்கும் அவருக்கும் என் ஸ்டடி அண்ணாக்கும் 10 வயசு டிஃப்ரென்ஸ். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து ஐசிஎஃப் அலுமினி அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் அண்ணா சொன்ன மாதிரி 72லேருந்து 71லேருந்து 2014-15 டென்த்து முடித்தவங்க, ப்ளஸ் டூ முடித்தவங்க அனைவரையும் ஒரே ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் ஐசிஎஃப் ஸ்கூல் அலுமினி ட்ரஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கும் இதே ஆப்ஜெக்டிவ் தான். What we received from this school, we want to give back to the school. And that's the motive of everybody here. Ravi and I have spoken a lot of things about giving back to the society. I hope you all study well, do well in life, and you also will be, in the future, be giving to the society and to the school. With this hope, I welcome everybody in the stage, especially our chief guest, Bharathiraja sir. Thank you so much. இந்த பள்ளியில் 2016-17 வருஷத்தில் 12ஆம் வகுப்பில் முதல் 3 மார்க் வாங்கியவர்களுக்கு திரு ரவிச்சக்லம் அவர்களுடன் அம்மா ஆச்சி அவர்களை இந்த பரிசினை வழங்குமாறு கேட்டு மோனிஷா 12ஆம் வகுப்பு, கண்மணி 12ஆம் வகுப்பு 1067, விஜயலட்சுமி 12ஆம் வகுப்பு 1063. இதே போன்று 10ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் பி பார்த்திபன், திரு நிக்கில் அவர்களையும் அவர்களது மனைவியாரையும் மேடைக்கு வருமாறு கேட்கிறேன். திரு பிரபா, திருமதி பிரபா அவர்களை மேடைக்கு வரணும். பத்தாம் வகுப்பு முதல் மாணவன் பி பார்த்திபன், 455 மார்க்கு. இரண்டாவது பெற்றவன் கீர்த்தனா, 437 மதிப்பெண்கள். மூன்றாவது எம் பிரசன்னகுமார், 426 மார்க்கள்.
இந்த மாணவர்கள் இந்த நிலைக்கு வர வைத்த பள்ளி ஆசிரியர்களுக்கு 2016 சிறப்பாக செயலாற்றி வந்ததற்காக சர்வீஸ் டு சொசைட்டி பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் ஃபார் த இயர் 2016 வழங்கப்படுகிறது. டி மஞ்சுளா, ஸ்ரீமதி சுப்புலட்சுமி அவர்களை மேலே வர வேண்டும். பி கலை செல்வி, பி கலை செல்வி, கே ரமாதேவி, ஜி வித்யா, எம் ராஜேந்திரன், திருமதி உஷா ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வர வைக்கிறது. இ வேணி, எஸ் லீமாராணி, பி சாந்தகுமாரி, பி மைதிலி, கே ராஜபாண்டி, கே மனோகர் ஐயா, கண்ணையா, ஓகேவா, ஓகேவா, முடிஞ்சுடா. திரு மனோகர் ஐயா, எங்களோட ஒத்துழைத்து எங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு டீச்சருக்கு இந்த லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து நாங்கள் கொடுக்கறதுன்றதை விட எங்களுக்காக நிறைய செய்தவங்க திரு லெரின்ஸ் டீச்சர், திருமதி லெரின்ஸ் டீச்சர் அவர்களுக்கு அவங்க ரிட்டையர் ஆகிட்டாலும் எங்களுக்கு வந்து அவங்க எங்கள் கூடயே சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர்களோட சர்வீசஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் டுவர் ஃப்ரம் சொசைட்டி, சர்வீஸ் டு சொசைட்டி. நாங்கள் எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் டீச்சருக்கு எல்லாம் கொடுத்துட்டோம், ஆனால் இதெல்லாம் கட்டி ஆள்ற ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கார், டாக்டர் எம் பழனிவாசன்.
என்னுடைய டீம் லீடர் நண்பர் வெங்கட் பாலாவுக்கு இந்த பரிசு கொடுக்குமாறு அழைக்கிறேன். ஆறு வருடமாக இந்த S2S ஃபங்க்ஷனுக்கு நான் வெறும் துபாயிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்கேன். இதோட எல்லா முழு முதல் வேலைகளையும் செய்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் என்னுடைய டீம் லீடர் நண்பர் வெங்கட் பால அவர்களை அழைக்கிறேன். நண்பர்டா, இதே போல ஆறு வருடமாக வெங்கட் பாலாவுடனும் ஸ்கூல் நிர்வாகத்தினுடனும் கோஆர்டினேஷன் வேலைகள் செய்து கொண்டிருக்கும் சந்தியா மேடம் அவர்களை அழைக்கிறேன். ஹரி கிருஷ்ணன், you just please come on stage please. I request Thirumavukar sir also to come on stage. சப்போர்ட் பண்ணதுனாலதான் இதை வந்து நான் சரிவர என்னால் செய்ய முடிந்தது. மீண்டும் இதை நான் செய்ய எனக்கு கடவுள் ஆசீரும் வலிமை தர வேண்டும் என்று நீங்களும் வேண்டிக் கொள்ளுமாறு உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் நன்றி.